ஓம் சாய்ராம் சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாய் லீலா வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ராவ் சங்கர் ராவ் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கர் ராவ் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான ஒரு லார்டு தத்தாத்ரேயாவோட பக்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து சாந்தா குரூஸ் அப்படின்ற இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து தத்தாத்ரேயர்னால் ரொம்ப பிடிக்கும் அவரோட சரித்திரங்கள்லாம் படிச்சுட்டு அவரை பற்றியான விஷயங்கள் அவரை பற்றியான லீலைகள் தத்தாத்திரேயரை பற்றியான கதைகள் எல்லாத்தையுமே அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள் குழந்தைங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து தத்தாத்திரேயரை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார் அவருக்கு வந்து பாபானா யாருன்னே தெரியாது பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிறவும் அவருக்கு விருப்பம் இல்லை காரணம் என்னென்னா அவருடைய தத்தாத்திரேயர் இருக்கார் ஸோ அதனால் அவருக்கு வந்து பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லை இப்படியே அவரோட நாட்கள் அவர் தத்தாத்திரேயரை பற்றி வணங்கிக்கிட்டு இப்படியோட அவரோட வாழ்க்கை வந்து போய்கிட்டுருக்கு போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து என்ன நடக்குதுன்னா அவருடைய சிஸ்டர் இந்த சங்கர் ராவரோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீரடிக்கு போய் பாபாவை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பாபாவை பார்த்து வணங்கணும் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து பாபாவோட கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா சங்கர் ராவ் கிட்ட கேட்குறாங்க சங்கர் இந்த மாதிரி நான் வந்து சீரடிக்கு பாபா கோவிலுக்கு போக போகிறேன் பாபாவை போய் பார்க்க போகிறேன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறேன் நீ என் கூட வாரையா அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க அதுக்கு சங்கர் ரா வந்து இல்லை இல்லை நீ போயிட்டு வா நான் வரல எனக்கு என் அத்தா இருக்கம்போது எனக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாரு சங்கர் ராவ் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறாரு சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வீட்டில் வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு லார்டு தத்தாத்ரேயரோட படம் இருக்குது அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மாலை எல்லாம் போட்டு அவர் வந்து ஆரத்தி எடுப்பார் அந்த தத்தாத்திரேயர் படத்துக்கு வந்து ஆரத்தியெல்லாம் எடுப்பார் அப்படி ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் படம் வந்து ரொம்ப வருஷ காலமாக அவரோட வீட்டில் இருக்குது அந்த படத்துக்கு வந்து இன்றைக்கி நைட்டு அன்னைக்கு நாள் அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிவிட்டு நான் சீரடிக்கு வரமாட்டேன் நீ போயிட்டு வான்னு சொன்னார்ல அன்னைக்கு இரவு வந்து அவர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஆரத்தி எடுக்க போறாரு அப்போ ஆரத்தி எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தத்தாத்திரேய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபக்கீர் தெரிகிறார் ஒரு ஃபக்கீர் அந்த ஃபக்கீர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட துணியெல்லாம் கிழிஞ்சு கஃப்னி அந்த கஃப்னி துணியெல்லாம் கிழிஞ்சு அவரோட தலையில் ஏதோ ஒரு துணி மாதிரி கட்டியிருக்கார் இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆச்சரியம் பல வருஷமாக இந்த தத்தாத்திரேயரோட படம் இருக்குது இந்த மாதிரி தத்தாத்திரேயரோட படத்தில் வேறு ஒரு நபர் தெரிய மாட்டார் இது ஏதோ ஒரு ஃபக்கீர் தெரிகிறாருன்னு சொல்லி ராவ் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு தண்ணியை வச்சு அந்த படத்தை வந்து மூணு தடவை தொடக்கிறார் மூணு தடவை வந்து தொடச்சு பார்க்குறாரு மூணு தடவையுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபக்கீர் தெரிகிறார் ரொம்ப அந்த ஃபக்கீர் வந்து பாத்தீங்கன்னா கஃனா கிழிஞ்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது என்னடா இது ஏதோ ஒரு ஃபக்கீர் தெரிகிறாரு அதுவும் நம்ம தத்தாத்திரேயர் படத்தில் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அன்றைக்கி இரவு முழுக்க தூக்கமே இல்லை அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் யார் இந்த ஃபக்கீர் யார் இந்த ஃபக்கீர்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து அவருடைய நண்பர் பக்கத்து வீட்டில் வந்து அவருடைய நண்பர் இருக்கார் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் தக்கர் டாக்டர் தக்கரை வந்து பார்க்குறதுக்காக போகிறாரு ஏதாச்சும் நம்ம ஏதோ நம்ம நினைக்கிறது தப்பாக இருக்கா என்னன்னு தெரியல மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது இரவு தூக்கம் இல்லாததுனால அவர் வந்து டாக்டர் தக்கரை பார்க்க போகிறாரு டாக்டர் தக்கரும் அவரை வெல்கம் பண்ணுறாரு வெல்கம் பண்ணிவிட்டு சங்கர் எப்படி இருக்க எல்லாம் பேசுகிறாரு பேசினதுக்கு பிறகு வந்து அந்த டாக்டரோட தக்கர் வீட்டில் வந்து ஹாலில் வந்து ஒரு படம் மாட்டப்பட்டிருக்கு அந்த செவுத்தில் வந்து ஒரு படம் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து என்ன படம்னா அவர் என்ன ஒரு நபரை அந்த லார்டு தத்தாத்ரேயாவோட படத்தில் யாரை பார்த்தாரோ அந்த படம் அந்த நபர் வந்து மாட்டப்பட்டிருக்கு டாக்டர் தக்கரோட வீட்டில் ஹாலில் வந்து மாட்டப்பட்டிருக்கு இவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ஃபக்கீரதால் நம்ம தத்தாத்ரேயாவோட படத்தில் பார்த்தோம் இவர் யார் என்னன்னு தெரியல இவர் குழப்பத்திலேயே நைட்டு ஃபுல்லாக தூக்கம் முடில ஆனால் இன் அவர் காலையில் அவரோட நண்பர் வீட்டுக்கு போகிறாரு நண்பர் வீட்டில் வந்து அந்த ஃபக்கீரோட படம் வந்து மாட்டப்பட்டிருக்கு ஒரு பெரிய படம் ஹாலில் வந்து மாட்டப்பட்டிருக்கு அதே போல் வெள்ளை கஃப்னி தலையில் வந்து ஒரு ஸ்ரீவேஷ் ஒரு துணி கட்டிக்கிட்டு கிழிஞ்சது அந்த கஃனியெல்லாம் கிழிஞ்சு அவர் என்ன பார்த்தாரோ இரவு எந்த தத்தாத்திரேயாவோட படத்தில் என்ன பார்த்தாரோ அதே நபர் வந்து அங்கே இருக்கார் ஹேங் பண்ணியிருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சங்கர் ராவ் வந்து தக்கர்கிட்ட கேட்குறாரு யார் இவர் என்ன இவர் எங்கே இருந்து வந்தார் இவரை பற்றி சொல்லுங்கள் இவர் வந்து நேற்று நைட்டு நான் என்னோடய தத்தாத்திரேயா அவருடைய படத்துக்கு வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவரை பார்த்தேன் மூணு தடவை இவர் அங்கேயே தான் இருந்தார் நான் மூணு தடவை தொடச்சி தொடச்சி பார்க்குறேன் அவர் அங்கேயே தான் இருந்தார் யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து தக்கர் சொல்கிறாரு இவர் தான் ஸ்ரீடி சாய்பாபா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபக்கீர் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அப்படின்னு இவரை பற்றியான லீலைகள் எல்லாத்தையுமே வந்து டாக்டர் தக்கர் வந்து சங்கர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் ராவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஒரே ஆச்சரியம் இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா இந்த பாபா வந்து இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவர் வேகமாக வீட்டுக்கு ஓடுறாரு அவங்களோட சிஸ்டர் வீட்டுக்கு ஓடுறார் ராவ் ஓடி என்ன சொல்கிறாருன்னா நானும் அவங்க கூட சீரடிக்கு வரேன் என்னையும் கூப்பிட்டு போ அப்படின்னு ராவ் சொல்கிறாரு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம் இவனை நம்ம கூப்பிட்டதுக்கு இவன் வர மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்னன்னா நானும் வரேன் என்னையும் கூப்பிட்டுப்போன்னு சொல்லி இவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்க எல்லாரும் சீரடி போகிறாங்க ஸ்ரீரடி போனவனே பார்த்தீங்கன்னா சங்கர் ராவுக்கு வந்து மனசு முழுக்க ஒரு ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் ஸ்ரீடி மண்ணை தொட்டவனே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏதோ சாதித்த மாதிரி இருக்கு அவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை சாதித்த போல் அவருக்கு வந்து மனநிலை அவர் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கார் ஸ்ரீடி மண்ணை தொட்டவனே அவர் வந்து பாபாவை பார்க்குறாரு சமாதி மந்திரில் போய் பாபாவை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பாபாவை பார்க்குறதுக்கு பல முறை அவர் வந்து மும்பையில் இருந்து சாந்தா குரூஸ் அவர் வாழ்கிற அந்த சாந்தா குரூஸ்லேருந்து பல முறை வந்து பார்த்திங்கன்னா சீரடிக்கு பயணம் பண்ணுறது அவர் தனியாகவே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவ்வளோ அவரை வந்து ஈர்த்து இழுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறே மாதத்தில் ஒம்பது தடவை அவர் வந்து பாபாவை பார்க்க போயிருக்கார் ஒம்போது தடவையும் பாபாவை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவர் பாபாவை பார்க்க போயிருக்காரு அந்த ஒம்பது தடவையில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குரு சரித்திர பாராயணம் வந்து சீரடியில் பண்ணுறாரு சமாதி மந்திரோட முற்றத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து குரு சரித்திர பாராயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் படிக்கிறார் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏழே நாளில் குரு சரித்திர பாராயணம் வந்து படித்து முடிக்கணும் அவர் நல்லா படிக்கிறார் குரு சரித்திரத்தை வந்து நல்லா சத்தம் போட்டு சமாதி மந்திரில் அந்த முற்றத்தில் உட்காந்து அவர் படிக்கிறாரு படிச்சுட்டு அவர் அப்படியே கலைப்பில் அவர் வந்து ப படுத்துடுறாரு அங்கே வந்து சமாதி மந்திரிலே அந்த முற்றத்திலே படுத்துறாரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எல்லாம் பக்தர்கள் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது பக்தர்கள் வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்பாங்க சமாதி மந்திரிலலாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க படுத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரூம்லாம் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த சங்கர் ராவும் வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பில் அந்த குரு சரித்திர பாராயணம் பண்ணிக்கிட்ட கலைப்பில் வந்து அவர் படுத்துட்டார் முற்றத்திலே சமாதி மந்திர் முற்றத்திலே படுத்தோடனே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து ஒரு விதமான ஒரு நிகழ்வு நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீடி சாய்நாத் அப்போ வந்து பாபா கிடையாது பாபா வந்து மகா சமாதி ஆகிறார் பட் பாபா வந்து துவாரகமாயிலிருந்து நடந்து சமாதி மந்திருக்கு வேறார் சமாதி மந்திருக்கு வராரு வந்து இவர் படுத்திருக்க அந்த இடத்துல வந்து பாபா நிற்கிறாரு அந்த முற்றம் சமாதி மந்திரம் மந்திரோட முற்றத்தில் இவர் படுத்திருக்க இடத்துல பாபா வந்து நிற்கிறாரு உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் கனவுல வந்து இந்திரிக்க ஒரு வேளை இது கனவுதால சரின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பாபாவே நிற்கிறார் அவர் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையாகவே நடந்துருக்கு பாபா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாபாவை முதல் முதல்ல அந்த தத்தாத்திரேயாவோடய படத்தில் வந்து எப்படி பார்த்தாரோ வெள்ளை கஃப்னி அதை எல்லாம் கிழிஞ்சு ஒரு சிறுவேஷ் ஒரு துணி தலையில் கட்டிக்கிட்டு எப்படி பார்த்தாரோ அதே பகவானை வந்து நேரடியாக பார்க்குறாரு எப்படின்னா அவர் துவாரகம் மாயிலேருந்து நடந்தே வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறார் இது கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் கண்ணை திறந்து பார்த்தா உண்மையாகவே பாபா வந்து அவர் முன்னாடி நிற்கிறார் இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் பாபாவை நினச்சி பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா பாபாவை முகத்தை அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாபாவோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் தத்தாத்ரேயாவோட முகமாக காட்சி கொடுக்குறார் பாபா அவரோட இஷ்ட தெய்வமான தத்தாத்ரேயா அவரோட சின்ன வயசுலேருந்து தத்தாத்ரேயாவை மேலே ஒரு மிகப்பெரிய பக்தர் நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாய்நாத் வந்து தத்தாத்ரேயாவோட காட்சி வந்து அப்படி கொடுக்குறாரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சங்கர் ராவ் கேன்னு அழுகிறாரு அந்த சமாதி மந்திரில் தத்தா தத்தா சாய் தத்தா சாய் தத்தா அப்படின்னு சொல்லி அவர் கண்கலங்கி அழுகிறார் பாபா வந்து தத்தாத்ரேயாவவே பார்க்குறாரு பார்த்து அவர் சந்த சந்தோஷமாக இருக்கார் இந்த லீலா வந்து பார்த்தீங்கன்னா சாய் லீலா மேகசீனில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த லீலா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வினிச்சிக்லூரி அம்மா சொன்னாங்க நம்மளோட சாய் சச்சரிதத்தில் வந்து பாபா சொ வந்து நிறைய பக்தர்களுக்கு வந்து ராமரா அவரோட இஷ்ட தெய்வம் அவங்களோட குருவாக நிறைய பேர்த்துக்கு காட்சி கொடுத்துருக்காரு அதே போல் இந்த பக்தரை வந்து எப்படி ஈர்த்து இழுத்து அவரோட இஷ்ட தெய்வமான தத்தாத்திரேயர் காட்சி கொடுத்தார் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம் ஜெய் சாய்ராம்